இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக டபுள் லேயர் ஐஸ்கிரீம் வீட்லேயே செய்யலாம். ஒரு கிர்னி பழத்தை எடுத்து டாப்பை மட்டும் கட் பண்ணி சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளெஷ்ஷை ஸ்கூப் பண்ணி ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே மில்க் பவுடர், விப்பிங் க்ரீம், கண்டன்ஸ் மில்க்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம கிர்னி பழத்தோட உள்ளே ஊற்றி செட் பண்ணிக்கலாம். இதோட லேயரிங்காக நல்லா க்ளீனான ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பாட்டிலை நல்லா கழுவிட்டு நடுவில் வந்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 hours கிட்ட செட் பண்ணிக்கோங்க. மேங்கோ ஐஸ்கிரீம்க்கு மேங்கோ ஃப்ளெஷ், மில்க் பவுடர், விப்பிங் க்ரீம், கண்டன்ஸ் மில்க்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு செட்டான கிர்னி பழத்தை எடுத்து அந்த பாட்டிலை பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு ரிமூவ் பண்ணுங்கள். நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீமை போட்டு ஓவர் நைட் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் எடுத்துட்டு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா அழகாக டபுள் லேயராக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ, என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதில் வந்து நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்.